அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய நேம் கலைசெல்வி. நான் 7வது அனுப்பியத்தில் சாமுவேல் 2 எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இருக்கேன். சாமுவேல் 2 மாடல் மூலமாக பண்ணியிருக்கோம். இதில் தாவீது ராஜாவை பற்றி பார்க்க போகிறோம். இஸ்ரேலின் ராஜ்யம் எப்படி இருந்ததுன்றதை. தாவீது ராஜா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து எப்பயுமே மக்களுக்கு நன்மை புரிகிறவர். சவுல் இறந்தவனே, ஈவன் சவுல் வந்து தாவீதுக்கு எதிர்ப்பாக பல நேரம் அவரை கொல்றதுக்கு நினைச்சாலும் தாவீது வந்து சவுலுக்காக புலம்பி அழுதார். தாவீது இறந்தவன். அதற்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, யூதா இஸ்ரேலுடைய போர் ஏற்பட்டது. அதில் வந்து சவுலுடைய படை வீரர்கள் நிறைய பேர் இறந்தாங்க. அந்த படை வீரரில் இஸ்ரபேத்துக்கு கொலை செய்யப்படல் செய்ய வச்சு அதை தாவீதுகிட்ட கொண்டு வந்தாங்க. ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா, தாவீதுக்கு இதெல்லாம் பிடிக்கல. அதனால் தாவீது எருசலேமிலிருந்து தப்பி ஓடினார். இதனால் என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறமும் பெலிஸ்தியர் மீது பெலிஸ்தியர் இடத்துல தாவீதுக்கு எதிர்ப்பாக போர் திரும்ப ஆரம்பித்தாங்க. ஆனாலும் அதுலேயும் வந்து தாவீது வந்து வெற்றி அடைந்தார். அதனால் திரும்பவும் தாவீதர் வந்து அரச பொறுப்பில் இருந்தார். ஆனால் வந்து தாவீது ஒரு அரசராக இருந்தாலும் சில நேரங்களில் ஆலோசனைகளில் நாத்தான் தான் அவருக்கு சொல்லி வந்தார். நாத்தான் வந்து நல்லதேவே தாவீதுக்கு சொல்லி வந்தார். அப்போ வந்து இந்த நேரத்தில் தாவீது வந்து எல்லாரையுமே அணைக்கிற சுபாபம் இதில் வந்து மெபிபோசேத்தையும் ஆதரித்து அவருக்கு வந்து அவர் அரண்மனையில் இடம் கொடுத்தாரு. ஆனால் தாவீதரோட நேச்சரில் அவரோட இருக்கிற ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, அழகான பெண்கள் மீடம் அவர் வந்து ஆர்வம் கொண்டு அந்த பெண்களை அடையணும்னு ஆசைப்படுவார். அதை வந்து நாத்தான் வந்து எதிர்த்தாரு. இப்படி நீங்கள் செய்யக்கூடாத ஒரு அரசராக இருந்து சொல்லியும் அவர் கேட்கல. அதனால் ஆண்டவர் அதை கண்டிப்பாக தண்டிப்பாருன்னு சொன்னாங்க. அதனால் ஆண்டவர் வந்து பஸ்தபால் அந்த தாவீது இணைந்து முதல் குழந்தைய நோய்வாய்ப்பட்டு அந்த முதல் குழந்தை இறந்து போனது. இரண்டாவது குழந்தை தான் சாலமோன். சாலமோன் பிறந்தவனே ஆண்டவர் வந்து சாலமோன் தான் தாவீதுக்கு அப்புறம் வந்து அரச பொறுப்பு எடுக்கணுன்ற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்தது. அப்சலாம்ன்றது தாவீதோட மகன் ஒருத்தர். அவரும் வந்து சாலமோன் ஆட்சி புரியக்கூடாது, நானும் அரச பொறுப்பில் இருக்கணுன்றத தாவீது தன் தந்தைக்கே எதிர்ப்பாக வந்தார். அதுக்கப்புறம் வந்து தாவீது வந்து தாவீதை வந்து சீமையுன்றது தூஷித்தார். ஆனால் அதை வந்து தாவீது வந்து ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் அப்சலான் வந்து தாவீதை பல நேரங்களில் கொல்லணும்னு முயற்சி பண்ணார். அதனால் அப்சலான் வந்து ஒரு மரத்தில் மாட்டி, அவருக்கு முடி நீளமாக இருக்கும், அவர் மரத்தில் மாட்டி இறந்துட்டார். அதுக்கப்புறம் திரும்பவும் தாவீது ஆட்சி புரிய வந்தார். இந்த நேரங்களில் பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் எதனால் ஏற்பட்டதுன்னு பார்த்தா, சவுல் வந்து ஆட்சி புரியும் போது நிறைய மக்களை படை கொன்றதுனால பஞ்சம் ஏற்பட்டது. அதனால் சவுல் மரபினரை வந்து கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தாவீது கணக்கெடுத்தார். கணக்கெடுத்தல் தப்பு தவறு என்று சொல்லி கடவுள் வந்து தீர்க்க தரிசனத்தில் தாவீதுக்கு தண்டனை கொடுத்தார். 3 தண்டனை. 1, 7 வருடங்கள் பஞ்சம் வரும். இன்னொன்று வந்து போரில் வெற்றி தோல்வி அடைவேன். 3வது வந்து கொள்ள நோய் வரும் மக்களிடம். ஆனால் ஆண்டவர் கையிலே அந்த பொறுப்பை கொடுத்ததுனால கொள்ள நோய் வந்து மக்களெல்லாம் அழிஞ்சாங்க. அதனால் தாவீது வந்து வருத்தப்பட்டு, என் மக்கள் அழிய வேண்டாம், நான் அழிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால கடவுள் மனம் இறங்கி, நீ ஒரு பலிபீடம் கட்டி அதில் வந்து பழி செலுத்து அப்படின்னு சொன்னவனே தாவீது அதை மாதிரி சேர்ந்தவனே அந்த கொள்ளை நோய்கள் நீக்கப்பட்டது. நன்றி.